சினிமா செய்தி நேர்கள் அனைவருக்குமே வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு அந்த வகையில் ரசிகர் மத்தியில் பெரிதளவில் எதிர்பார்க்கப்பட்டு ஏன்டா இந்த படத்துக்குள்ளே வந்தோம் அப்படின்னு அவங்கள நினைக்க வச்ச அளவுக்கு அவங்கள வெறுப்பேற்றி வீட்டுக்கு அனுப்பின படங்கள் என்னென்ன அப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த லிஸ்ட்ல நம்ம முதலாவதாக பார்க்கக்கூடிய படம் என்ன அப்படின்னா தேவ் கார்த்தி அவர்களோட படம் அப்படின்னாலே நம்பி போய் பார்க்கலாம் கண்டிப்பாக ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருப்பார் என ரசிகர்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு பெயர் வாங்கிட்டார் ஆனால் அந்த தேவ் படத்தில் ரசிகர் ரசிகர்கள் எதிர்பார்ப்பு எல்லாமே வீணா போச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் ஏன்டா இந்த படத்துக்கு வந்தோம் எப்படா நம்ம படம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகன்ற அளவுக்கு ரசிகர்களை கடுப்பேற்றி வீட்டுக்கு அனுப்பின படம் அப்படின்னா தேவும் அந்த லிஸ்ட்ல சேரும் அடுத்து தான் இந்த லிஸ்ட்டில் நம்ம பார்க்கக்கூடிய படம் கடாரம் கொண்டான் இந்த படம் வந்து ராஜ்கமல் இன்டர்நேஷனல் ப்ரொடியூஸ் பண்ணி விக்ரம் சார் ஹீரோவாக நடிச்சிருந்தாரு முப்பது கோடி ரூபாய் பட்ஜெட் போட்டு எடுத்த படம் ஐம்பது கோடி ரூபாய் லாபம் வந்துருச்சு படத்துக்கு என்னமோ லாபம் வந்துருச்சுங்க ஆனால் விக்ரம் சார் ரசிகருக்கு மத்தியில் கடாரம் கொண்டான் படத்துல விக்ரம் சார் தான் ஹீரோவா பண்றான்னு நினச்சி போன ரசிகர்கள் எல்லாமே இன்ட்ரோலுக்கு மேலே தான் தெரிய வந்தது அவர் கேமியோ ரோல் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சார் ரசிகர்கள் எந்த அளவுக்கு எதிர்பார்த்து போனாங்களோ அந்த அளவுக்கு இந்த படம் ஏமாற்றி அவங்களை வீட்டுக்கு அமைச்சிருச்சு ஏன்னா கதையும் ஒன்றும் விக்ரம் சார் கதையிலுமே ஒன்றும் பண்ணல அப்படின்ற அளவுக்கு ரசிகர் மத்தியில் கடிப்பேத்தி அனுப்ப படம் அப்படின்னா வந்து கடாரம் கொண்டான்னு சொல்லலாம் அடுத்ததாக இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய படம் சிந்துபாத் விஜய் சேதுபதி நல்ல கதைகளாக கேட்டு படம் நடிச்சுட்டு இருந்தப்போ படங்கள் எல்லாமே நல்லா இருந்துச்சு யார் கொடுத்த ஐடியாவோ என்னவோ தெரியல இல்லை வெவ்வராக ரூம் போட்டு யோசிச்சாரா என்னமோ தெரில கமர்ஷியல் படம் தான் நடிப்பேன் அடம் இந்த பட்சத்தில் மூன்று படங்கள் பண்ணார் சூப்பர் டீலக்ஸ் சிந்துபாத் சங்கத் தமிழன் சூப்பர் டீலக்ஸ் என்னவோ வந்து சூப்பர் டூப்பர் இட்டு தாங்க ஆனால் தமிழனும் சிந்து பார்த்து இவர் நினைச்ச அளவுக்கு கை கொடுக்கல ரெண்டு படமே வந்து காலை தான் வாரி விட்டுச்சு அடுத்ததான் இந்த லிஸ்ட்டில் என்ன படம் இருக்குது அப்படின்னா சுந்தர்ஸ்ரீ விஷால் அவங்க காம்போல ரெண்டாவதாக உருவான திரைப்படம் ஆக்ஷன் படத்துக்கு இந்த டைட்டில் வந்து பெரிய பலமாக இருந்தாலும் கதைக்கு இந்த ஆக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பலவீனமாக மாறிடுச்சு எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா விஷால் அவர்கள் இந்த படத்தில் நின்ன ஆக்ஷன் நடந்த ஆக்ஷன் உட்கார்ந்த ஆக்ஷன் பேசின ஆக்ஷன் லவ் பண்ண ஆக்ஷன் ஏங்க காமெடி பண்ணுறது கூட ஆக்ஷன் தாங்க பண்ணாங்க போதுண்டா சாமி ஆளை விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் கேவலமான காட்டினாங்க ஒரு ரியாக்ஷன் அடுத்ததாக இந்த லிஸ்ட்ல என்ன படம் இருக்குது அப்படின்னா மிஸ்டர் லோக்கல் டேரக்டர் ராஜேஷ் அவர்களோட இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் இணைஞ்சு முதல் முதலாக நடித்த படம் தான் வந்து மிஸ்டர் லோக்கல் இதுக்கு முன்னாடி ராஜேஷ் அவர்கள் எஸ் எம் எஸ் பாஸ்கரன் ஓகே ஓகே இந்த மாதிரியான படங்கள்லாம் சூப்பர் டூப்பராக ஹிட் கொடுத்தாரு காமெடியில் கழட்டும் அமைஞ்சுது அதுக்கப்புறமா அவர் எடுத்த படங்கள் எதுவுமே வந்து அவருக்கு சரியாக போகல இந்த படமாவது கை கொடுக்குமா அப்படின்னு ரசிகர்கள் எதிர்பார்த்தாங்க சிவகார்த்திகேயன் காமெடியில் என்னமா பண்ணுவாருன்னு எல்லாத்துக்குமே தெரியும் ஆனால் இந்த படத்தில் வந்து காமெடி என்னமா பண்ணி வச்சிருக்கு அப்படின்ற அளவுக்கு கேட்க வச்சிட்டார் அடுத்ததான் இந்த லிஸ்ட்ல என்ன படம் இருக்குது அப்படின்னா காப்பான் கேவி ஆனந்த் சூர்யா அவங்களோட காம்போவில் ஆல்ரெடி இரண்டு படங்கள் ரிலீஸ் ஆயிடுச்சு இந்த படம் மூன்றாவது படம் அயன் மாற்றான் இந்த இரண்டு படங்களே வந்து பார்த்தோம் அப்படின்னா பார்க்கறதுக்கு சூப்பர் டூப்பராக இருக்கும் ஆனால் காப்பான் படம் வந்து என்ன தான் எழுபத்தஞ்சு கோடியில் படம் எடுத்து நூறு கோடியில் ஹிட் பண்ணியிருந்தாலும் படம் என்னமோ பார்க்கறதுக்கு நல்லா இருக்காதுங்க ஏன்னா சூர்யா இதில் என்ன பண்ணுறாரு அப்படின்னே தெரியாது விவசாயியாக வருவார் எஸ்பி கார்டாக இருப்பார் அதுக்கப்புறமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பாகிஸ்தானில் போயிட்டு காது கடிச்சிட்டு ஒடியாருவார் ஏண்டா இந்த படம் பண்ணார் எதுக்குடா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்கிறாரு அப்படின்னு ரசிகர் மத்தியில் ஒரு பெரிய கேள்வி தான் ஏற்படுத்தி தவிர இந்த படம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ல ரசிகர்கள் கடுப்பேத்தி தான் வீட்டுக்கு அனுப்பிச்சது அடுத்ததான் இந்த லிஸ்ட்ல இருக்க படம் என்னை நோக்கி பாயம் தோட்டா இயக்குனர் கௌதம் மேனன் தனுஷ் அவர்களோட காம்போல உருவான முதல் திரைப்படம் படம் என்னமோ மூணு மாசத்துல முடிச்சுட்டாங்க ஆனா ரிலீஸுக்கு தான் மூணு வருஷம் எடுத்துட்டாங்க இந்த படம் எப்ப வந்தாலுமே வந்து நாங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் ஈகரா வெயிட் பண்ணாங்க ஏன்டா இந்த படத்துக்கு வெயிட் பண்ணோம் அப்படின்ற அளவுக்கு இவங்க ஃபீல் பண்ண வச்சுட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் என்ன வந்து சொல்றது அப்படின்னா கதை களம் வந்து இந்த படத்துக்கு நல்லா இருக்கும் ஆனா கதை வந்து சரி இருக்காது சொல்றது புரியலையா சினிமாவில் வந்து வாய்ஸ் ஓவர் வரலாம் வாய்ஸ் ஓவரே சினிமா வந்தா எப்படிங்க அடுத்த அடுத்ததாக இந்த லிஸ்ட்டில் என்ன படம் இருக்குது அப்படின்னா சாகோ பிரபாஸ் அவர்கள் பாகுபலிக்கு அப்புறமா வந்து ரசிகர் மத்தியில் பெரிய அளவுக்கு ரீச் ஆகிட்டார் அப்படினே சொல்லலாம் பிரம்மாண்டம் அப்படின்னா பாகுபலி தாங்க வந்து அமைஞ்சு அதில் கதையும் இருந்தது பிரம்மாண்டமும் இருந்துச்சு ஆனால் சாகோவில் வந்து பிரம்மாண்டம் மட்டுமே இருந்துச்சு கதை எங்கடா அப்படின்னு ரசிகர்கள் கேட்குற அளவுக்கு வச்சுட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ இந்த அளவுக்கு வந்து இந்த படம் வந்து ரசிகர்கள் கடுப்பு எதிச்சு ஆனால் இந்த படத்துலேருந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சது ஒன்று அப்படி பிரம்மாண்டம் எந்த அளவுக்கு இருந்தாலும் கதை அப்படின்றது வேணும் அப்படின்ற அளவுக்கு இந்த படம் வந்து எல்லாத்து மத்தியிலையும் உணர்த்திருச்சு அப்படின்னே வந்து சொல்லலாங்க அடுத்ததான் இந்த லிஸ்ட்டில் என்ன படம் இருக்குது அப்படின்னா என்ஜிகே இயக்குனர் செல்வராகவன் அவர்கள் படம் எல்லாமே வந்து கல்ட்டா அமையும் எல்லாத்துக்குமே தெரியும் நடிப்பின் நாயகன் சூர்யா அப்படின்றது எல்லாத்துக்குமே புரியும் இவங்க ரெண்டு பேருமே இணையிற படம் அப்படின்றனால என்ஜிகே படத்துக்கு ரசிகர் மத்தியில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சுன்னே அப்படின்னு வந்து சொல்லாங்க ஆனால் செல்வராகவன் அவர்கள் ஒரு இன்டர்வியூல என்ன சொன்னார் அப்படின்னா இந்த படம் என்னுடைய ஃபுல் ஃப்ரீடமுக்கு எடுக்க உள்ள அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கதையை மாற்றிக்கிட்டாங்க அப்படினே வந்து ஓப்பனாக சொல்லிட்டாரு ஸோ இதுல என்ன தெரியுது அப்படின்னா சூர்யா அவர்களோட இன்ஃபுளுயன்ஸ் இருக்கு அப்படின்னு தெரியுது சூர்யா அவர்களோட பிடிவாதம் ஒரு பக்கம் செல்வராகவன் அவர்களோட ஈகோ ஒரு பக்கம் அந்த மாதிரி இருக்கும்போது கதை ஒரு பக்கம் திரும்பி நின்றுச்சு அப்படின்னே சொல்லலாம் ரசிகர் மத்தியில் எதிர்பார்த்த அளவுக்கு என்ஜிகே இல்லை அப்படின்றதா வந்து உண்மை ஸோ ஓவராலாக இந்த லிஸ்ட்டில் உங்களுக்கு பிடிச்ச படம் எது இல்லைடா இந்த படம்லாம் எனக்கு பிடிச்சது உனக்கு மட்டும் தான் பிடிக்கல அப்படின்ற படமும் கீழே இருந்தால் மறக்காமல் கமெண்ட் ப்ளாஸில் கமெண்ட் பண்ணுங்க இல்லை எனக்குமே வந்து கடுப்பு எழுதிச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னால் அதையும் மென்ஷன் பண்ணிடுங்க சினிமா செய்தி சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸைப் பண்ணுங்கள் மறக்காமல் பில்லைக்கான ப்ரெஸ் பண்ணிடுங்க